எல்லாருக்கும் வணக்கம். கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். மறக்காமல் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல்னு கொடுங்க, அப்பதான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த ஓசியில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் திருச்சியில் வந்து சொல்லப்போனால் அறந்தாங்களே நமக்கு நிறைய உறவுகள் இருக்காங்க. திருச்சி அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமான ஒரு உறவு அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு காந்தி மார்க்கெட்டில் கூடியிருக்கும் போது என்னோட சொந்த தங்கச்சியாகவே நினச்சிக்கிட்ட எங்களுடைய செல்ல குட்டி அன்சராக்கா, அவங்களுடைய பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரியாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. சும்மா வரியாமா அப்படின்னாங்க. என்ன வார்த்தைக்கா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடும்பத்தோடு கிளம்பி வந்து வேற லெவல் சாப்பாடுங்க. நான் வந்து அதை உங்கள்கிட்ட காட்ட முடியல, மறுபடியும் நல்லா சாப்பிட்டோம் நாங்கள். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னா, ஈவினிங் வந்து சிக்கன் சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அது நம்ம செஞ்சு சாப்பிட்றதை விட அதை உங்ககிட்டயும் கொஞ்சம் சொல்லாமே, ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க. அதுன்னு சொல்ல போனால் சமையலில் எனக்கு தெரிஞ்சு இவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க, அவ்வளோ வெரைட்டி செய்வாங்க. என்னால் முடிஞ்சதுன்னா, டைம் கிடச்சிதுன்னா அப்பப்போ உங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவாங்க. இன்றைக்கி அவங்க பொண்ணு தில்ஷாத் தான் வந்து சிக்கன் சுட்டு அதை இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அவ தான் செஞ்சிட்டு இருக்கா. இந்த கறியில் என்னென்ன நடி போட்டிங்க? முன்னாடியே ஊற வச்சிடணும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா, இன்னும் பெரிய பீஸா வாங்கலாம். சரி, நம்மள்ட்ட சின்ன அடுப்பு தானே? ஆமா ஆமா. அதனால சின்ன அடுப்புக்கு சின்னதா சின்ன சின்ன, நமக்கு இது போதுமே. அதுதான் உண்மையை சொல்லணும்னா இதுக்காகவே நான் வந்தேன் இன்னைக்கு. எப்படியாவது இதை வந்து நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு. எனக்கு திருச்சியில் இருக்கிற ஒரே ரிலேட்டிவ் வீடு இதுதான், அதனால தான் நம்ம நேரடியாக இங்கே வந்துட்டோம். நிறைய சிக்கன் இருக்கு, எல்லாம் எனக்கு தான், எனக்கே எனக்கே. சூப்பர் டி. ஏ, நெருப்பு மேலே வருது. உண்மையிலே துபாயில இருந்து வந்தவங்க தான், அதனாலதான் வந்து பயங்கரமா அதெல்லாம் செய்யறாங்க. எனக்கு ஆயிலா சி ஆயிலாடா ஆலிவ் ஆயிலா அதான் யூஸ் பண்ணணுமா? ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பட்ஜெட்டை பொறுத்து. ஓ, எது வேணிதா? ப்ரஷ். இந்த ப்ரஷ்லாம் கூட துபாயில இருந்தே கொண்டு வந்துட்டீங்களா? வாவ் பா, பயங்கரமா திருப்பி போட்டு திங்க. எங்க வீட்டுக்காரர் கொடுத்து வைக்கிறே அக்கா, எனக்கு ரெண்டு பீஸ் பார்சல். அதான் அது ஒண்ணுதான். ஆக்சுவலா இதுதாங்க நாங்க ஃபர்ஸ்ட் கூடியிருந்த வீடு. சொல்லணும்னா அந்த எகுத்தாப்புல இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடு தான். அந்த அந்த மூணு வீட்டில், அந்த ரெண்டாவது வீட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு குடியிருந்தேன். எடுத்த வீடு இந்த வீடு. அந்த வீட்டில் பேருக்கு தான் இருந்தோம். அந்த இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் கச்ச கச்சன்னு இருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு தான் நாங்கள் சாப்பிட வருவோம். மார்க்கெட்டில் தான் பயங்கரமாக இருக்கும் அந்த வீடு, பாலக்கரையா. இங்கே மேலே தான் நான் துணி துவைச்சி காயெல்லாம் போடுவேன், நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்து அங்கே தான் இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து இங்கே தான் நாங்கள் அடிக்கடி சாப்பிட வருவோம். அப்படியே வந்து தான் அப்படிதான் இந்த வீடு பழக்கமாச்சு எனக்கு. சொல்ல போனா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் இல்லடா? நல்லெண்ணெய் யூஸ் பண்ண கூடாது, கசக்குற மாதிரி. ஓ, அப்ப ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில், ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஸ்பெசிஃபிக்கா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் ராமா? இது கொலஸ்ட்ரால் இல்ல, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ, சோ அதனால ஃபேட் இருக்காது. அதுக்காக ஆலிவ் ஆயில். இப்போ எல்லாராலையும் ஆலிவ் ஆயில் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்ல, சோ அவங்க சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து ஸ்மோக்கியில மட்டுமே வேகனால உள்ள இதுல கறி இருக்க கொழுப்பு எல்லாமே வடிஞ்சு கீழே போயிடும். சோ நமக்கு சாப்பிட்றது வெஜ்ஜஸ் கறி மட்டும்தான். இதனால வெயிட் போடவோ சூடு இருக்கவோ அது உடம்பு, இந்த சிக்கன் சாப்பிட்டா சூடு பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் ஆகாது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
ஆல்மோஸ்ட் என் வாயும் ரெடி ஆயிருச்சு. பர்த்டே கேர்ள் வேற சைட்ல வந்து வெயிட் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கேக் மட்டும் தான், நோ சிக்கன். கார்லிக் மைனஸ் ரெடியா இருக்கு. கார்லிக் மைனஸரா? அது எப்படி செஞ்சீங்க? கையில தான். இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி தான் தொடர்ந்து ராமர் வீடு பாத்திருப்பீங்க போல இருக்கு. என்னோட ஷோலாம் பாத்திருக்கீங்களா? எப்படி நிசாக்கா ஒண்ணே போய் பார்க்காம இருக்கீங்க? அப்படியே கலரை காட்டுறேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா. இந்த கார்லிக் வந்து எப்படி செஞ்சாங்கிறது நான் நிஜமாவே அக்காட்ட கேட்டு சொல்றேன். எல்லாமே வீட்டிலே. தேங்க்ஸ் ஜி, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ பார்க்க ரொம்ப கலரா இருக்குல்ல. ஆக்சுவலா கலருக்கு எதுவும் யூஸ் பண்ணீங்களாடா? எதுவுமே இல்ல, வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தான். நம்ம நிறைய பாக்குறோம், கலருக்காக நிறைய சேர்ப்பாங்க, அதுவே நமக்கு வந்து செட் ஆகாதுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். கொதிக்குது முதல்ல. எத்தனை பேரும் கமர்ல களி ஊத்த போறீங்களோ, இப்படி தானா தின்னா வயிறு வலிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அதனால என்ன பண்றது, என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கத்து வீடு அமையாதா சொல்லுங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உறவுகளை விட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கணும், நமக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க தான் ஓடி வருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க புகையது பண்ணாரு, மூஞ்சி வச்சு என்னோட கலர் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்களும் வல்ல விளையாண்டுருக்கீங்க. ஆஹா, இங்கே கார்னிக் கூட வீட்டிலாம் செஞ்சிருக்காங்க. அதை எப்படி செஞ்சாங்கன்னு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வேற லெவல் டெஸ்ட்டுங்க. விட்டா இங்கேயே ஒரு வருஷம் இருப்பேன், சோறுபட்டு அவங்க பாவம் ரொம்ப கொடுமையை அனுபவிப்பாங்க. அதனால மேல இருக்க முறுமுறு இருக்குல்ல, இந்த முறுமுறுப்பு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65 இருக்கிறதெல்லாம் சொரிஞ்சு தின்னுட்டு வெறும் சிக்கன் வச்சிருவேன். அந்த பழக்கம் எனக்கு இன்னும் இருக்கு பாருங்களா. யார் ரெடி பண்ணா? அப்படியே அந்த பீஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா வந்து வேற லெவல்ல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அவர் ரெசிபி சொல்லியிருக்கா, ஸோ அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.